ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ராம்பஸ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே லெசனில் நம்ம வந்து பேரலோகிராம் வந்து பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் 7 டேம் 1 சரியா, அதில் மெஷர்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் பேரலோகிராம் பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம்பஸ் டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, இந்த ராம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் எ ஸ்கொயர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு 4 சைட்ஸுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இல்லைங்க பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ராம்பஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். போத் சைட்ஸ் ஆர் பேரலல், அதாவது இந்த சைடு இந்த இதுக்கு பேரலல், இதுக்கு இது பேரலல். ஓகேவா, டயக்னல் டிவைட் தி ராம்பஸ் இன்ட்டு 4 ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது பார்த்தீங்கன்னா டயக்னல்ஸ் வந்து என்ன ஆகும்னா 4 ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட்டாங்கிள். இந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஒவ்வொன்று என்னாகனா பைசெக்ட் ஆகும், பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஏரியா ஆஃப் தி ராம்பஸோட ஃபார்முலா. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அண்ட் ஹைட் யூஸ் பண்ணி, இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டயக்னல்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் இஃப் பேஸ் அண்ட் ஹைட்ஸ் ஆர் கிவன், இன்கேஸ் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் இஃப் தி டயக்னல்ஸ் ஆர் கிவன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் பேஸ் அண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ராம்பஸ் வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து சைடு இன்டூ சைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ சைடுங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்கோங்க பேஸ் அண்ட் ஹைட். அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு வந்து ஃபார்முலா. இன்கேஸ் உங்களுக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். பேஸ் இன்ட்டு ஹைட்டின் இதுதான் யூஸ் பண்ணணும் சரியா. பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட் தான் ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் இஃப் டயக்னல்ஸ் ஆர் கிவன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இதை வந்து டயக்னல்ஸ் மாதிரி இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம பார்ட் பண்ணிவிட்டு. இங்கே உள்ளது D1, நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா D2. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதாவது இந்த ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ACDங்கிறது அனதர் ட்ரையாங்கிள் சரியா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஹாஃப் பி ஹெச் ஆஃப் பிஹெச் தானே. அப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க, ஹாஃப் ஏசி இன்ட்டு ஓபி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹாஃப் ஏசி இன்ட்டு ஓடி. ஓகேவா, அப்போ இதில் ஏசி ஏசி வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ இதை வந்து காமனாவில் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஓபி ப்ளஸ் ஓடின்னு வரும். இந்த ஓபி ப்ளஸ் ஓடிங்கிறது ஓ வந்து இது இருக்கிறதே சென்டர் சரியா. அப்போ இதில் ஓ வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிட்டு பிடின்னு எடுக்கலாம். அப்போ ஏசி அண்ட் பிடிக்குள்ளே வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் டயக்னல். ஏசி அண்ட் பிடிக்கான உங்களுக்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஏசிக்குள்ளே வேல்யூ வந்து D1, பிடிக்குள்ளே வேல்யூ வந்து D2. ஓகேவா, அப்போ ஹாஃப் D1 இன்ட்டு D2 தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஃபார்முலா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, அப்போ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் இன்கேஸ் பேஸ் ஹைட்டன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் டயக்னல்ஸில் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 D1 இன்ட்டு D2 எடுத்துக்கணும் சரியா. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து எக்ஸாம்பிள் 2.6 போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் தான் கண்டுபிடிக்கணும். சைடு அண்ட் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, சைடும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. சைடுங்கிறது உங்களுக்கு வந்து என்னது பேஸ். ஓகேவா, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபிகரில் 17 cm, ஹைட் வந்து இது வந்து 8 cm. அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்குள்ளே ஃபார்ம்ல வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் 17 × 8 = 136. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 136 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு ஆன்சரில் எழுதணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 என்ன சொல்லியிருக்காங்க, கேல்குலேட் தி ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஹேவிங் டயக்னல் 6 m and 8 m. டயக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 6 m and 8 m. அப்போ D1 D2 எடுத்துக்கலாமா, அங்கே டயக்னல்ஸ் டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள், D1 and D2 சரியா. அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்குள்ளே ஃபார்முலா எழுதிக்கோங்க.
वन बै टू इंटू डी वन वो सिक्स डी टू वो एट कट पड़ी कट पड़ी टू टेबल कट पड़ी थ्री अब थ्री इंटू एट वो वो थ्री इंटू एट थ्री सार ट्वेंटी फोर स्कोयर मीटर थ्री इंटू एट ट्वेंटी फोर स्कोयर मीटर दा उ आंसर इलेना डेरक्टा कट पड़ना फार्टि एट डिवडड बै टू और निम्सें अब ना मोदी सुनमें कट पड़े इलाटी अदक रेटे मल्टिप्ले पड़े फार्टि एट वो बै टून कट पड़ी टू टेबल कट पड़ी ट्वेंटी फोर वो बुरीदा नेक्स्ट प्राब्लम वह पाकल नेक्स्ट प्राब्लम वह पाती एक्सापल टू पॉइंट एट टू पॉइंट एट वो इफ दि एरिया ऑफ दि रोम्बस सिक्सटी स्क्वायर सेंटीमीटर वन ऑफ दि डायगोनल इज एट सेंटीमीटर फाइंड दि लेंथ ऑफ दि अदर डायगोनल अब डायगोनल वैल्यू वो कुटा और डायगोनल वैल्यू वो डी वन एको अदर डायगोनल वो डी टू नम्बर डी टू दा नम्बर फाइंड आउट पड़नों सरिया एरिया वह कुटा अगे एलपा पारें डी वन वो एट सेंटीमीटर डी टू नम्बर फाइंड आउट पड़ो अब एरिया ऑफ दि रोम्बस इक्वल टू सिक्सटी स्क्वायर सेंटीमीटर अब एरिया ऑफ दि रोम्बस को फॉर्मूला वन बै टू इंटू डी वन इंटू डी टू इक्वल सिक्सटी अब डी वन वो एटा अब सब्स्टिट्यूट पड़ा इंटू डी टू इक्वल सिक्सटी अब अंदर वे कट पड़ेंगे टू डेरक्टा वे कट पड़ी वो फोर वो सरिया अब फोर इंटू डी टू इक्वल टू सिक्सटी अगेन द फोर वो यूस पड़ी कट पड़ी वन फोर सार फोर मिच टू वो फोर सेवेंटी अब इन डायगोनल वैल्यू वो फिफ्टीन इप्डीन पड़ला वर स्टेप पड़ेदा इलेना पड़ोना अतप की वरण सरिया अत स्टेप पड़ी वैल्यू वो टून टू डिवडड बै टून उ पक वर चलना इंटो मार अब इंटू टून पटा अदक पड़ना टू एल सिक्सटी ट्वेंटी मल्टिप्ले पड़ी को वन ट्वेंटी बै इत इंटूव डिवेडा मारो अब वन ट्वेंटी बै एट फर्दर नहीं टू टेबि वे कट पड़ी आंसर वह पाती फिफ्टीन वो एटर टू टेबि एट कट पड़ी मेल कट पड़ी मेल वो सिक्सटी वो की वो फोर वो अगेन टू टेबि वो कट पड़ी इं टू वो इं वो थर्टी वो अगेन टू टेबि कट पड़ी फिफ्टीन सरिया बुरी अब फिफ्टीन सेन्टीमीटर आंसर नेक्स्ट प्राब्लम पोल नेक्स्ट प्राब्लम वह पाती टू पॉइंट नईन एक्सापल टू पॉइंट नईन पोल द फ्लोर आफ एन आफी बिल्डिंग कंसिस्ट आफ टू हंड्रड रॉम्बस शेप्ड टाइल्स टू हंड्रड टाइल्स वह ईच ऑफ इट्स लेंथ ऑफ दि डायगोनल आर फोर्टी सेन्टीमीटर ट्वेंटी फाइव सेन्टीमीटर अदावद ईच ऑफ दि लेंथ ऑफ दि डायगोनल वह पाती टाइल्सोड लेंथ दा ये फार्टी कुत्तर रे डायगोनलसों सरिया टू हंड्रड टाइल्स के नाम कैपिटो नेक्स्ट टोटल कास्ट आफ पालिशिंग फ्लोर अट फार्टी फाइव पर् स्कोयर सेन्टीमीटर के नमक एव्वल रुपीसा पाकड़ो अब फर्स्ट लेंथ ऑफ दि डायगोनल वो नम्बर एल्को एतना फार्टी ट्वेंटी फैन कोशन को एरिया वन टाइल्स नम्बर कैपिटो वन टाइल्स नम्बर वो फाइंड आउट पड़नों सरिया एरिया वन टाइल्स अब वन बै टू इंटू डी वन इंटू डी टू डी वन कोशन फार्टि डी टूर इपड़े सब्स्टिट्यूट टू व्यम फार्टी कट पड़ी वो ट्वेंटी वो ट्वेंटी इंटू ट्वेंटी फैव फाइव हंड्रेड सरिया नेक्स्ट वो टू हंड्रेड टाइल्स नम कैपिटा पड़ो कु वैल्यूव टू हंड्रड्ड मल्टिप्ले पड़ीटा उ वर् आंसर टू हंड्रड्ड टाइल्स एरिया को वैल्यू अब वन लैक स्क्वायर सेंटीमीटर आंसर आना नमक को टोटल कास्ट आफ पालिशिंग दि फ्लोर वो पालिशिंग दि फ्लोर फार्टि फै पर् स्क्वायर सेंटीमीटर अब पड़ोना उ मीटर को आना नमक आंसर वो सेन्टीमीटर वह सेन्टीमीटर वो मीटर मतलब इंतरें वन स्कोयर मीटर ईक्वल टू टेन तौसंड स्कोयर सेन्टीमीटर अदा वन मीटर ईक्वल टू हंड्रड वन मीटर ईक्वल टू हंड्रड सेन्टीमीटर ओकेवा अब स्कोयर वर्प अीरो डबल आगे अब डबल कूड़ा रे जीरो सेतर अब सेन्टीमीटर मीटर मतन नमक वन वैल्यूव टेन तौसंड डिवेड पड़ी आंसर कड़चर वन जीरो जीरो कटायर इतक आंसर मिचर टेन अब टेन स्कोयर मीटर नमक एरिया आफ टू हंड्रड सच टाइल्स टू हंड्रड टाइल्स और एरिया नम्बर वो फिक्स पड़ेद टू हंड्रड टाइल्स एरिया फिक्स पड़पोना एरिया सईज़ पाती टेन
மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க, அதாவது 10 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏரியாவை பாலிஷ் பண்ணுறதுக்கு பெர் மீட்டருக்கு வந்து 45 ஸ்கொயர் மீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏரியா கூட 45 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா கூட 45 வந்து மல்டிப்ளை பண்ணுறதா பண்ணியிருக்காங்களா, ஏரியா கூட 45 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சக்க ஏரியா கூட 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் 450. ஓகேவா, அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் உள்ள இடத்த வந்து நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுதான், 450 ருபீஸ் நமக்கு வந்து ஆகுது. இங்கே மீட்டர் தான் சென்டிமீட்டர்னு தவறாக போட்டிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு, இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஏரியா ஆஃப் தி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டயக்ராம் செகண்ட் டயக்ராம் ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் தான். அப்போ இதை டயக்னல்ஸில் கொடுத்துருக்காங்க, வழியும் டயக்னல்ஸில் கொடுத்துருந்தாலே ஃபார்முலா நமக்கு வந்து என்னது, 1/2 × D1 × D2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, D1 தெரியும் D2 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே வந்து பேஸ் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து உங்களுக்கு என்னது 15, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11. அப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். ஓகேவா, சிமிலர் டு பேரலோகிராம் தான் இதுக்கு. அப்போ பேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 15, ஹைட் வேல்யூ வந்து 11. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ப்ராப்ளம் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். அப்போ பேஸும் தெரியும் ஹைட்டும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து டயக்னல்ஸ் வேல்யூ கொடுத்து தேர்ட் செம்மில் பாருங்கள், டயக்னல்ஸ் வேல்யூ கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயக்னல்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாலே உங்களுக்கு ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹாஃப் D1 × D2 டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்னல் வழியை கொடுத்துட்டாங்க, இன்னொரு டயக்னல் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து என்னது கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எழுதணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஏரியா வந்து என்னதுன்னா 460. அப்போ தானே ஏரியா வந்து 468 = D1 வந்து இது சீக்குவல் டு, சரியா, D1 வந்து உங்களுக்கு வந்து தெரியும் 26, D2 வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, D2 தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டூவில் இருக்கனால இந்த பக்கம் டிவைடில் வரும். அடுத்த சப் ஸ்டெப்பில் 468 / 26 = D2 போடுங்க. ஃபர்தராக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதே மாதிரியே தான் தேர்ட் சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் வந்து போகலாம். நிமிஷம், ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் தான் கண்டுபிடிக்கணும். சைடு கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, சைடு இஸ் நத்திங் பட் பேஸ். அப்போ பேஸும் தெரியும் ஹைட்டும் தெரியும், ஃபார்முலா என்னது B × H. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் போத் டயக்னல்ஸ் மெஷரிங் 8 சென்டிமீட்டர், போத் டயக்னல்ஸ் மெஷரிங். அப்போ ரெண்டு டயக்னல்ஸோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 தான். அப்போ 1/2 × D1 × D2 1/2 × 8 × 8, அப்போ 2 இதை கட் பண்ணினா 4 8 4 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் தி டயக்னல் D1 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் D2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிச்சிடலாமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஹைட் ஆஃப் தி ராம்பஸ் ஹூஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதாவது ஹைட்டு தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா வந்து க்வெஸ்சனில் வந்து கொடுத்துட்டாங்க, சைடும் கொடுத்துட்டாங்க, அதாவது பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து கண்டுபிடிச்சிக்கணும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ட்ரெபீசியை நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.